Hey, Chuchu. Yeah? Your name, please? Supriya. Oh, Subit name. Mrs. I am Mrs. Goenswamy. Goenswamy, you are in Dubai. Then you are clear. Who is in India? Why? Goenswamy is here. Who is he? He is second as well. Too much. Tata! என்ன நிண்டிங்க ஓட முடியலையா? கூடவே வந்தேன், திடீர்னு காணாம போயிட்ட, எங்கட போன? அது தாத்தா, உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு வரேன். டூ மச். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்சர ஓட வரமே, எதுக்கா வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, சாக்கடிச்ச மாதிரி இருக்க. இந்த வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காக தான் வரானுங்க. தாத்தா, இத வரமா? நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லனா உனால ஓட முடியாம போயிருக்கும். டேய், நான் ஓடாத ஓட்டமா கேள்விப்பட்டேன். செக்க செக்கமா கடன் வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்த வாங்கறதுக்கு எல்லாரும் மொச்சானுங்க, சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி 100 டேஸ். தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா? வர்றாரு, 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 வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துட்டு இருந்தேன். என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ, இது வேற டூ மச். போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தெனான் ஜாகின் வரப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா? அப்படி என்ன அவர் பாருங்க புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலே கேட்டு போறான். நான் தானே பொண்ணு அப்பண்ட கொஞ்சத்துக்கு தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தா கிணத்துல போட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி? கல்யாணத்தை படிக்க கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்சா நானே கிடையாது. அது ஒத்துக்கிட்டா தானே? சரி, நான் ஒத்துக்கிற வச்சுதா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுதா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன், என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ படம் ஒன்று இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை வச்சு ஓட்டி போடச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் தருவீங்களா? நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்ல, நீ 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். ரைட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். ஜாக்கு தாத்தா. வணக்க தலைவா, என்ன புதுசா எதுவும் பாட்டி மாட்டிச்சா? வீட்டா கவனிச்சிருக்கானுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஒருத்தன் குடிச்சிட்டு ஹோட்டல்ல போய் கலாட்டா பண்ணி அந்த ஹோட்டல் முதலாளி அடிச்சிருக்கான், அது நீ பண்ணதான் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா போச்சு. நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகணும். ஆஜரானா போச்சு. கோர்ட்டுக்கு போலாம், கூண்டுல ஏறலாம், தண்டனை ஏத்துக்கலாம். கமிங். சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர் வந்துட்டங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாமி சௌக்கியமா இருக்கா? ஆத்துல மாமிலாம் எப்படி இருக்கா? ஆமா, மஞ்சு பிளஸ் டூ பாஸ் பண்ணலா? கதலை கோயில தான் பார்த்தேன், பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. சீக்கிரம் ஒரு நல்ல உடனே பார்த்து முடிச்சுங்கோ. வந்த வேலையை பாடுறா. புரிஞ்சுருத்தா? நான் சொல்வதெல்லாம், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சத்தியம் பண்றேன் சாமி, தெரியாம தான் கேக்குறேன். நாங்க இப்படி சத்தியம் பண்ணிட்டா கோர்ட்டு நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்குமா? யுவர் ஆனர், ஒரு கொலை பண்ண ஒருத்த இது மேல சத்தியத்தை பண்ணிட்டு தான் கொலை பண்ணலன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? எப்படி விட முடியும், எப்படி விட முடியுங்கிறேன். தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் தேவையில்லாம சத்தியத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? இதோ பாருங்க, இதை நீங்க கோர்ட்டுல மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க. ஐயா, கூண்டுகளை நின்று கோர்ட்டுங்கிறத மறந்துடுவா என்ன? மிஸ்டர் சந்திரசேகர் சார், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் இவர் கேட்கவே ஆரம்பிக்கலையே. ஒரு ஆனர், நீங்க ராயல் ஹோட்டல போது கலாட்டா பண்ணதாகவும் அந்த ஹோட்டல் முதலாளி கை நீட்டி அடிச்சதாகவும் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க கலாட்டா பண்ணீங்களா இல்லையா? கலாட்டா பண்ணதா ஒத்துக்கிறதா சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். அந்த முதலாளி அடிச்சீங்களா இல்லையான்னு கேக்குறேன். ஆமா அடிச்சேன். ஏன் அடிச்சீங்க? இது என்னங்க வம்பா போச்சு? அதான் அடிச்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்குண்டான தண்டனை கொடுங்க. அதை ஏன் எதுக்குன்னு மிஸ்டர் சந்திரசேகர், காரணம் கேட்டா நீங்க சொல்லித்தான் ஆகணும். காரணத்தை சொன்னா தண்டனை குறைச்சிருங்களா? ராணா, காரணத்தை நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ, நீங்க ஏன் சார் வக்கீல் படிச்சீங்க? படிக்கணும்னு தோணுச்சு படிச்சேன், அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சேன். எப்படி அடிச்சீங்க? அது ஐயோ, எப்படி சார் அடிச்சீங்க? எப்படி அடிச்சீங்க? இப்படி
என்ன தலைவா வர போறத சொல்லவே இல்ல. என்னப்பா ஜெயிலுக்கு வரும்போது லெட்டர் போட்டு வர முடியும்? சந்திர வாப்பா வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள விசேஷங்களா எப்படி இருக்கு? எல்லாம் நல்ல விசேஷம் தான். முன்னாள் மந்திரி சபையும் இப்ப உள்ள வேலை இருக்கு. அந்த போக்குவரத்து துறையில இருந்தாரு, அதனால இங்கேயும் எங்கயும் நகர முடியாம ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு. மின்சாரம் அந்த கம்பி வாங்க ஊழல் வந்தாளா? இப்ப நல்லாவே கம்பி நிட்டு இருக்காரு. அப்ப சத்துனது இங்க போற சத்தே இல்லாத சோத்துல விட்டு சத்தமெல்லாம் முடங்கி எடுக்கிறேன். சாப்பாடு தியூல் தானே வாங்கி சாப்பிடறான். ஐயோ பெண் அடிச்சா அந்த அளவு முத ஆளா வந்து நிக்கிறான். ஜெயிலர் மொட்டையோட அராஜகம் எப்படி இருக்கு? அவனை பத்தி ஏதாவது சுத்த அயோக்கிய ஜெயிலரே அவர. மொட்டை கூட ஸ்லோ மோஷன்ல வர்றான். திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துட்டியா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான். போடுற சாப்பாடு பத்தலாம், மொட்டையை சவுட்டி எடுத்துட்டான். மொட்டையன் திரும்பவே மாட்டான். எங்க பாக்குறேன்? யாரு அவன்? இந்த மாதிரி அடி வாங்குறான். அடி வாங்குறவரு தானே பாவம். அவரோட ஐஏஎஸ் ஆபீசர்ப்பா. ஐஏஎஸ் ஆபீசர் அந்த என்ன தப்புனா? அந்த ஆள் ஒரு தப்பும் இல்ல, நேர்மையான ஆளுதான். எவ்வளவு மந்திரி பண்ண தப்புக்கு இந்த ஆளு மாட்டிக்கிட்டான். இப்படி அடி வாங்குறான். வந்து இருக்கிறவன் வசதியான ஆளுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜெயிலரும் போட்டு மாங்கு மாங்கு மாங்குறாரு. அடிக்க பயந்துகிட்டு அவன் அள்ளி அள்ளி கொடுத்துருவான். எதை? பணத்தை தான். குடுக்கலன்னா இப்படித்தான் அடி வாங்கி சாவணும். ஓஹோ, இவ்வளவு விவரம் இதுல போய் கேட்க வேண்டியதானே? எத பக்க ஏன் அப்படி அடிக்கிறேன் போய் கேட்க வேண்டியதானியா? நான் நல்லா இருக்கிறது உங்க பிடிக்கலையா? நான் போய் கேக்குறேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜெயிலுக்கு வந்தமா, திரும்பி போனமா, மறுபடியும் சந்தோஷமா ஜெயிலுக்கு வந்தமான்னு இல்லாம எதுக்கு வம்ப விலைக்கு வாங்கல? அப்ப இன்னொரு நாள் ஃப்ரீயா வாங்கிக்கலான்றேன். ஹலோ ஹலோ சந்திர சார். யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டர்? நான் யாருன்னு தெரியப்பட்டுக்கிறேன் சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பின்னு பிரசஞ்சு எடுத்துக்கலாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி, ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதிதேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்ன பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே சார். கலரை பத்து கணக்க தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை நான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்துரு, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்துரு உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? ஏதாவது அடிதடி கேச நான் தான் பண்ணி சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகுறதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்தத நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே? சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேக்குறாமா? அடிக்கடி வந்து போறவன் எடுத்து சாட்சி சொல்ல சொன்னா உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்ன? சரி இப்ப என்ன? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். போட முடியுமா? 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏண்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏண்டா, அந்த பணத்தை ஏண்ட குடுக்கணும். அத நீ வேணாம்னு ஏண்ட குடுத்து ஏண்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ, இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட குடுப்பனா, இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? இல்ல ஒண்ணு புரியலையே. ஒண்ணு வந்தமா, இந்த வந்துட்டேன். பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு, பூ விழுந்தா நமக்கு. ஐயோ, தலை விழுந்துருச்சு. கூப்பிட்டீங்களா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்திர, நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்திரிட்ட பணத்தை கொடுத்துட்டான் கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்ன. என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றேன். கேட்டா சந்திர விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்திர? ஐஏஎஸ் கேஸ்ல சாட்சி சொன்னால அந்த சந்தோஷம் தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற போதான் நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சுக்க மாதிரி சொல்றீங்க? தாத்தா, இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை சந்திர கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் எது? இது சந்திர கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ, அதான் இது. ஆமா, அதான் இது.
குற்றவாளி தப்பிச்சிருக்காங்க. இந்த தடவைதான் முத முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன். மேடம், ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது, கண்டுபிடி பாக்கல. அதானே என்னன்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச், கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்ல, சந்துரு சொன்னாரு. எது? சந்துரு சொன்னாரா? தாத்தா, உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு, எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே. இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏமா, அவன்லாம் ஒரு மனுஷனா? நீங்க யாரு? அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவனம் போட்டு வாதாடுற வக்கீலக்கா. அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அநாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜந்து. சுருக்கமா சொன்னா, நீங்க பூக்கற, அவன் சாக்கற. அம்மா, தேங்க்ஸ்மா. இது ஒன்னே போதும். நீங்க சந்திரோ லவ் பண்றதுக்கு இந்த அஞ்சு விரலை சாட்சி. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த அஞ்சு வர தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்தியம். இப்பயே தாத்தாட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். அது இப்ப முடியாது. ஏமா, எனக்கு அவரு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா, பாதிக்கிணர் தான் தந்திருக்கீங்களா? ஏமா, மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சு வச்சிருக்கேன். எப்படி கூப்பிட்டு முட்டையடிக்கிட்டு இதே மாதிரி அவனு முறைப்பான் முறைக்காதடா முட்டையடிச்சாதான் உன் முகத்துக்கு பழனி முருகன் மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க அவனை அசந்து மசந்து முட்டையடிச்சு உங்க முன்னால வந்து என்னன்னா அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம் எப்படி செருப்பு பிஞ்சிடும் எனக்கா உனக்கேதான் வேணாமா இந்த ஐடியாவே கைவிட்டுவான் வேணா ஒண்ணு பண்ணுங்க இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தருங்க ஏதாச்சும் பதில் வருதான் ப
நான் ஓரமா நிக்கிறேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அப்பா சொன்னது பொய்யாக இருக்குமோ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? கரெக்ட், வெயிட் பண்ணி பாக்கலாரு. அம்மா, ஏம்மா ஒருத்தி வருவான்னு பார்த்தா ரெண்டு பேரும் வர்றாங்க. குண்டனானே அந்த சண்டான பாவிம்மா. சீக்கிரம் உட்காரு. கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்கம்மா. வண்டிய நேரம் குடோனு ஓட்டிட்டு எதுக்காக ராத்திரி ராத்திரி வெளியே வர்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுமா. எதுக்கு ஜெயில் சாப்பாடு சரியில்லாம வெளியே வந்து சாப்பிடுறாங்க? பாய முடிட்டு சும்மா இருக்காமா. அப்பா, நம்ம அம்மாவுக்கு தெரியாம இந்த புஸ்தகத்துல வாங்கப்பட்ட பாடு 300 ரூபாயா? பெரும் பாடா. சைலன்ஸ். அம்மா, ஐயோ, கண்ணாடி மாதிரி உடம்பு, அரையும் குறையுமா துணி. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் இங்க இருக்கடா. அடாடா, இந்த போனோட பெரிய தொல்லப்பா. ஹலோ,
நீதிதேவன் எம்மேகியர், யார் பேசுறத? யாரா அது போன லொட்டு லொட்டுன்னு? ஓ ஜோதியா, அம்மா உன் பாசம் எனக்கு புரியாதுமா. அம்மா அப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அப்புறமா போன் பண்ணு. அட என்னமா மறுபடியும் தட்டிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா எஞ்சிடலாம், அப்புறமா பண்ணு. என் கண்ணு பெரிய இம்சப்பா. ஹலோ நீதிதேவன் எம்மேகியர், நீதானாமா? ஏமா இப்பதானமா சொன்ன, அம்மா என்ன வரல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாமா. ஐயோ லொட்டு லொட்டு தண்ணி போன உடச்சாத மையி. யார் போன்ல? ஜோதிமா, ஜோதிமா. என்ன உளற? இல்ல நம்ம ஜோதி பேசுது. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்க பேசுற? ஓகே நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துறேன். ஓகே என்னமா என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா, நான் சொல்லிட்டு போறேன். நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமீடியட்டா அங்க வர சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா, புரிஞ்சு புரியாம போச்சு.